பொதுவா சின்ன வயசுல நாம ஜிடிஏ கேம காசு கொடுத்து விளையாடிருப்போம், WWE காசு கொடுத்து விளையாடிருப்போம், ஏன் சொல்ல போனா மேரியோவை கூட சில சமயத்துல காசு கொடுத்து விளையாடிருப்போம். ஆனா நம்ம பிளே ஸ்டோர்ல நம்ம மாச சம்பளத்தையே தூக்கி சாப்பிடற அளவுக்கு காசை பே பண்ணா மட்டும்தான் ஒரு கேம் விளையாட முடியும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா நம்ம பிளே ஸ்டோர்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான கேம்னா அது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிவிபின்ற கேம் தான். இந்த கேம் நம்ம விளையாடணும்னா 26,000 ரூபாய் பே பண்ணணும். அண்ட் இந்த கேம் பாக்குறதுக்கு மினிமலிட்டியா மாதிரியா தாங்க இருக்கு. இருந்தாலும் இந்த கேம 100,000 பேருக்கும் மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அப்ப கணக்கு போட்டுக்கோங்க, எத்தனை கோடி இந்த கேம் உருவாக்கணுமே லாபம் பார்த்திருப்பானு. 1 கோடி. 1 கோடி நீ பார்த்த. ஆமாப்ப, 1 கோடி. சோ இதே போலதான் லூசி ஏரோப்ளேன் அப்படிங்கற கேமும் நம்ம பிளே ஸ்டோர்ல இருக்கு. இதோட கான்செப்ட் ஒரு ஏரோப்ளேன் நம்ம கிட்ட கொடுத்துருவானுங்க, அதை இடிக்காம நம்ம ஓட்டணும். அண்ட் இந்த கேமை நீங்க விளையாடணும்னா கூட 26,000 ரூபாய் பே பண்ணணும். சரி, கொடுத்த காசுக்கு ஏத்த மாதிரி கிராபிக்ஸ் இருக்குமான்னு பார்த்தா இந்த கேமுக்கு மேரியோவே பரவாயில்லன்னு தோணுது. இருந்தாலும் இந்த கேமை 10,000 பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்ப சரத்குமாரால மட்டும்தான் நம்ம மக்கள் காசெல்லாம் இழக்கிறாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி கேம்லயும் இழக்கிறாங்க. எனிவேஸ் வரட்டா,